சித்திரை திருவிழா நிறைவுற்ற நிலையில் மதுரையில் இருந்து புறப்பட்ட கள்ளழகர் அழகர் மலையை வந்தடைந்தார். மதுரை சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நாளை உற்சவ சாந்தி நிகழ்வுடன் நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் மதுரைக்கு சென்ற கள்ளழகர் இன்று தங்கப்பள்ளக்கில் எழுந்தருளி அழகர் கோவிலுக்கு மீண்டும் திரும்பினார். சித்திரை திருவிழா முடிந்து அழகர் கோவிலுக்கு திரும்பிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர் தூவி வரவேற்றனர். மேலும் தங்க பல்லக்கில் அழகர் கோவிலுக்கு வந்தடைந்த கள்ளழகருக்கு பெண்கள் பூசணிக்காயில் கற்பூரம் ஏற்றி திருஷ்டி கழித்தனர்.